வணக்கம் யுவர்ஸ் எல்லாருக்கும். வணக்கம். இப்ப சினிமாஸ் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் சங்க தேர்தல் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. நடிகர் சங்க தேர்தலுக்கு வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே அந்த நடிகர் சங்க தேர்தலோட பரபரப்பு தான் பேசிட்டு இருந்தாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலாகட்டும் எல்லா இணையதளங்களையாகட்டும் நடிகர் சங்க தேர்தல் பத்தி தான் பெரிய பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நந்த வகையில பாண்டவரணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷால் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வருட காலமா நடிகர் சங்க தேர்தல் எதுவுமே நடக்காம இருந்தது. ஆனா 3 வருட காலத்துக்கு ஒரு தடவை நடிகர் சங்க தேர்தல் நடக்கணும். ஆனா 12-13 வருட காலமா ராதா ரவி அவர்கள் மற்றும் சரத்குமார் அவர்கள் வந்து நடிகர் சங்க தலைவர் பொதுச்செயலாளராக இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்ப அந்த நடிகர் சங்க தேர்தல் நடத்துறப்ப விஷால் அணி ஆகட்டும், ராதா ரவி அதாவது சரத்குமார் அணி அவர்கள் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் கல்யாண மண்டபம் அங்க இங்கன்னு போய் ஒவ்வொரு ஊரை வந்து ஓட் சேகரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களை பத்தி தரக்குறைவாகவும் தவறாகவும் பேசிட்டு இருந்தாங்க. நடிகர் சங்க தேர்தல்ல விஷால் அணி வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்கலாம், இவ்வளவு நாள் வந்து நடிகர் சங்கம் வந்து வேற ஒருத்தவங்க கையில இருந்தது, சோ எக்ஸ்ட்ரஸ் கையில கொடுத்து பாக்கலாமே, என்ன மாற்றம் வருதுன்னு பாக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம சரத்குமார் அணி தான் வெற்றி பெறும்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாடக நடிகர்கள் இருந்து நடிகர் சங்கத்துல இருந்து எல்லாருமே சரத்குமாருக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து அவரும் முன்னணியில தான் இருந்தார். ஆனா கடைசி நேரத்துல தான் விஷால் அணி வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. சோ ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் விஷால் அணி வெற்றி பெற்றிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சில மாற்ற விஷயம் நீங்க தொடர்ந்து அப்படின்னு அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் சொல்லிருக்கோமா தொடர்ந்து பாருங்கள்.